மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்றேன். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடாறின பிறகு இதை அரைச்சிடலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப கடுகு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சீரக சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிரும். வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு உளுத ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு உளுத ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் மூணு ஒட்டுக்கா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசம் போறவரை நல்லா வதங்கட்டும். பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, சோம்பு, மிளகாய் இதெல்லாம் வதக்கி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, இத வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி கறி உருண்டு வந்த பிறகு மற்ற மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது மூணு ஆட் பண்ணிரலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க கொதி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப மட்டன் மசாலாவும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க கறியிலே நல்லா தண்ணி விட்டு மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா வந்திருக்கு. இப்ப வந்து ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும். கொதி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜார்ல இருந்து கழுவி வச்ச தண்ணி தான் ஆட் பண்றேன். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப மூடி வச்சிடலாம். கறி பாருங்க சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கறி நல்லா வெந்துருச்சு.